ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடரே அழகராஜா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திதி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் பார்க்குறோம். திதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திதிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சந்திரன் போய் நிற்கக்கூடிய இடத்துக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ளேயே இடையே உள்ள தூரத்தோட அளவு தான் திதின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு அவங்க எந்த மாதம் பிறந்தாங்கன்னு தெரிஞ்சுட்டு என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அவங்க திதி இதுதான் நம்ம சொல்லிடலாம், சரிங்களா? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். சூரியன் இருக்கக்கூடிய ராசியிலேருந்து ஒரு ராசியை முழுசாக கடக்கிறதுக்கு இரண்டு திதிகள் தேவைப்படும், சரிங்களா? அதனால தான் சொல்லுவாங்க, சூரியனுக்கு நேர் ஏழில் சந்திரன் இருந்ததுன்னா அவங்க பௌர்ணமியில் பிறந்தாங்க, சூரியனும் சந்திரனும் ஒரு ராசியில் இருந்தால் அமாவாசையில் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த திதியை மெயின்டைன் பண்ணி தான் சொல்கிறது. சூரியனுக்கு கேந்திரத்தில் வந்து சந்திரன் இருந்ததுன்னா சதுர்த்தி பஞ்சமியில் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். இதே இது வந்து பார்த்திங்கன்னா, சூரியனுக்கு வந்து கேந்திரத்தில் அஷ்டமி திதியும் வரும், ஏன்னா தேய்பிரையில் வரும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போது அந்த மாதிரி அஷ்டமி திதியும் வரும், அப்போ மூன்றாம் முறையும் ஒரு சிலருக்கு வரும். அப்போ அந்த சூரியன் வந்து தேதி, தமிழ் தேதி இப்படி ஒரு ராசியில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்றாம் தேதிங்கும்போது ஒரு டிகிரியில் இருப்பார், அதே 30வது தேதிங்கும்போது அந்த ராசியை கடந்து 30 டிகிரியில் இருப்பார். அப்போ இப்படிங்கிற ஒரு டிகிரியில் வந்து ஒரு ராசி முன்பின் போயிடுது. அதனால் அந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் அப்படி கணக்கிட வேண்டாம். பொதுவாக திதி தேவதைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். இது நிறைய இன்றைக்கி யூடியூப்பில் போட்டதுனால திதி சூன்ய பாதிப்பில் திதி தேவதை அதுன்னு நிறையா போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த திதிக்கு உண்டான தெய்வ வழிபாடுகள் இருக்குது, அந்த தெய்வ வழிபாடுகள் எப்படி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய விதியை மாற்ற முடியும், திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ திதி வழிபாடு ஒரு ஜாதகர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும், ஜாதகத்தில் உள்ள தடைகள் நீங்கும். அவர் எல்லாம் முயற்சி பண்ணுறது எதுவுமே நடக்கலை, சஷ்டாஷ்டங்க திசாபுத்திகளும் நடக்குது, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா, திதி தேவதையை தொடர்ந்து ஒருத்தர் வழிபட்டால் கண்டிப்பாக அந்த திதிக்குண்டான அந்த வலு அதிகமாகி அவருடைய உடம்புல அதிகமாக, ஒரு நட்சத்திர தோஷம் இருந்தால் கூட அந்த திதி வந்து அதிகமாக வழிபடுறதுனால அந்த நட்சத்திர தோஷம் கூட அடிபட்டு போகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா திதிகள் மொத்தம் 15 வளர்பிறை திதி தேய்பிறை திதின்னு சொல்கிறது. வளர்பிறை 15 திதியாகவும் தேய்பிறை மொத்தம் 15 திதியாகவும் 30 திதியாக கணக்கிடுது. ஆனால் மொத்தமே திதி 15 தான் சார். இப்போ அந்த திதிகளுக்கு உண்டான தேவதைகளை சொல்கிறேன். இது எல்லா பேரும் சொன்ன விஷயம் தான், ஆனால் இதில் வந்து குறிப்பாக நான் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளானது, நம்மள்ட்ட ஸ்பெஷலே பரிகாரம் தான், சரிங்களா? அப்போ அந்த திதி தேவதையை எப்படி வழிபாடு பண்ணலாம்? திதி தேவதையை சும்மா கூகுளில் போட்டிங்கனாலே போதும், நிறையா வரும், எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அதை வழிபாட்டு முறை எங்கேயும் போட்டிருக்க மாட்டாங்க, இந்த வழிபாட்டு முறையை மட்டும் கடைப்பிடிங்க. ஒரு சிலர் திதி தேவதை எனக்கு தெரியாது சார், இப்போ ஒவ்வொரு திதிக்குண்டான தேவதை தெரியல அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன நோட் பண்ணிங்க, நான் ஃபஸ்ட்டு திதியை சொல்கிறேன், இதை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பரிகாரத்தை சொல்கிறேன். ஓகே, வளர்பிறை திதிகள் அப்படின்னு போட்டுக்குங்க, வளர்பிறை திதி திதி தேவதை அப்படின்னு போட்டுக்குங்க, அதெல்லாம் திதி தெய்வங்கள் போட்டுக்குங்க, பிரதமை அப்படின்னு போட்டுக்குங்க, பிரதமைக்கு நேராக துர்க்கைன்னு போட்டுக்குங்க, கோயில் வந்து பட்டீஸ்வரன் போட்டுக்குங்க. இது முதல் திதி. ரெண்டாவது திதி திதியை, ஏன்னா ஒவ்வொரு திதிக்கும் குணாதிசயங்கள் இருக்குது. இப்போது பிரதமை திதியில் பிறந்தால் அவங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க, துடிப்பாக இருப்பாங்க, அவங்களாம் தாம்பத்தியத்தில் அதிக நாட்டம் இருக்கும், அந்த மாதிரி நிறையா உடல் கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும்னு விரும்புவாங்க, அந்த மாதிரி நிறையா பலன் சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திதிக்குண்டான பலன் நிறையா எல்லா பேரும் சொன்னதுனால நம்ம பலன் சொல்லலை, ஸ்ட்ரெயிட்டாக பரிகாரம் மட்டும் சொல்கிறோம், நீங்கள் கேட்டுக்குங்க. அதுக்கடுத்து துதியை அப்படின்னு போட்டுங்க, துவிதியை அப்படின்னாலும் துதியைனாலும் ஒன்று தான். இது இரண்டாவது திதி. விஸ்வதேவன் தெய்வம், விஸ்வதேவன் சுவாமி மலைன்னு போட்டுக்குங்க. அதுக்கடுத்து மூணாவது திதி திருதியை, மூணாவது திதி திருதியை, இது வந்து தேவதைகள் சந்திரன் வழிபாடு சிறப்பு. திங்களூர் தேவதை சந்திரன் திங்களூர். அடுத்து நாலாவது தேதி சதுர்த்தி விநாயகர் பிள்ளையார்பட்டி, ஏன்னா விநாயகர் எல்லா இடத்துலையும் தான் இருக்கார். ஏன் பிள்ளையார்பட்டி அப்படின்னா, அந்தந்த திதிக்கு உண்டான தெய்வங்கள் அந்த பிளேஸில் போகும்போது தான் ரேஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சந்திரபுகம் நவகிரகத்தில் உள்ள சந்திரன் எல்லா பக்கம் தான் இருக்குது, ஆனால் ஏன் திங்களூர் சொல்கிறோம், அங்கே திங்களூரில் சந்திரனுடைய ரேஸ் அதிகமாக விழுகுது, அங்கே நீங்கள் போய் வழிபட பண்ணும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. சரி, அஞ்சாவது தேதி பஞ்சமி தேவேந்திரன் பெண்ணாடம், ஊர் வந்து பெண்ணாடம்,
அந்த கோயிலுடைய இடம் வந்து பெண்ணாடம். சஷ்டி, சஷ்டி முருகன், ஊர் திருச்செந்தூர். எந்த முருகன் அப்படிங்கிறதுனால திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு சொல்லலாம். சப்தமி, சூரிய வழிபாடு, சூரியனார் கோவில் கும்பகோணம். அஷ்டமி, இந்த அஷ்டமிக்கு மகாலட்சுமி வழிபாடு. நிறைய பேர் பைரவர் வழிபாடு பண்ணுவீங்க. அஷ்டமிக்கு மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். நாகப்பட்டினம் தேவர், நாகப்பட்டினத்தில் உள்ள தேவருங்கிற ஊரில் உள்ள மகாலட்சுமி வழிபாடு. நவமிக்கு வந்து சரஸ்வதி வழிபாடு. கூத்தனூர் பூந்தோட்டம். தசமி திதி வீரபத்ரர், கும்பகோணம். ஏகாதசி திதி பார்வதி, பார்வதி கோலத்தில் உள்ள மதுரை மீனாட்சி வழிபாடு. துவாதசி, துவாதசி விஷ்ணு, சாரங்கபாணி விஷ்ணு. த்ரயோதசி பிரம்மா, திருவையாறு பக்கத்தில் திருக்கண்டியூரில் உள்ள பிரம்மா. த்ரயோதசிக்கு பிரம்மா திருக்கண்டியூர் திருவையாறு பக்கத்தில் உள்ள. சதுர்த்தசி ருத்ரன், திருப்புவனத்தில் உள்ள ருத்ரன் வழிபாடு. சரபேஸ்வரர் வழிபாடு சரிங்களா. பௌர்ணமி வருணன், சீர்காழி பக்கத்தில் உள்ள மகேந்திர பள்ளிங்கிற ஊரில் உள்ள வருண பகவான் வழிபாடு சிறப்பு. இப்போ வளர்பிறை திதி, திதி தேவதைகள், திதி தெய்வங்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி தேய்பிறையில் இதே 15 திதிகள் இருக்குது சரிங்களா, பார்ப்போம். ஏன்னா அமாவாசை முடிஞ்சு பிரதமையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைய வந்தால் அது வளர்பிறை திதியாகவும், பௌர்ணமியில் முடிஞ்சு அடுத்து பிரதமையில் ஆரம்பித்து அமாவாசை வரைய வந்தால் தேய்பிறை திதியாகவும் பார்க்குறோம். தேய்பிறையில் பிறந்த திதிக்கும் வளர்பிறை திதிக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. உதாரணத்துக்கு அமாவாசைக்கு முன்பின் 5 திதிகள் இருட்டு திதின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு கொஞ்சம் சரியாக இருக்காது அப்படிங்கிறாங்க. பௌர்ணமிக்கு முன்பின் 5 திதிகள் வந்து எப்போதையுமே பவர்ஃபுல்லானது வெளிச்சத்தோடு இருக்குது அப்படிங்கிறாங்க, வெளிச்ச திதின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த திதிகள்லாம் வந்து எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த திதிகளில் பற்றி சொல்லுவோம். இன்னும் திதிகளுக்கு உண்டான பலன் அந்த மாதிரி நிறைய எல்லாம் சொன்னதுனால இந்த பதிவில் சொல்லலை. நம்ம மீண்டும் உங்களுக்கு திதி சூனியம்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக வரும். முடிஞ்சால் திதி சூனியத்தை பொறுத்தவரை எல்லாமே வெறும் திதி சூனியமாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு கிரகன்ன்றதுக்கும் திதி சூனியம் வேறு மாதிரி வேலை செய்யும். அதை நான் உங்களுக்கு போர்டில் போட்டு நான் விளக்கமாக சொல்கிறேன். ஓகே, இப்போது தேய்பிறை திதி, இந்த 15 திதிக்கு உண்டான திதி தேவதைகளை எழுதிக்கோங்க. பிரதமை திதி குபேரன், பிரதமை திதி குபேரன், திருக்காட்டு பள்ளி. துதியை திதி வாயு பகவான், காளகஸ்தி. திருதியை திதி அக்னி பகவான், திருவண்ணாமலை. சதுர்த்தி அசுரர், அசுரர் கஞ்சனூர். பஞ்சமி திதி தேவர், ஆலங்குடி. சஷ்டி திதி அங்காரகன், அங்காரகன்னா செவ்வாய், வைத்தீஸ்வரன் கோவில். சப்தமி திதி முனிவர், திருக்கானூர், திருக்கானூர் முனிவர். நவமி திதி யம தர்மர், ஸ்ரீவாஞ்சியம். இந்த நவமி திதியெலாம் அஷ்டமி நவமிக்கெலாம் பேசினா ரொம்ப நேரம் பேசலாம். அஷ்டமிக்கு சொல்லுவாங்க சார் விளங்காத திதி சார், நல்ல நாளில் ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூடாது, அஷ்டமி திதி நவமி திதியை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. அஷ்டமி திதி மாதிரி பலமான திதி வேறு திதியே இல்லைன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நவமி திதிக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெரியவர்கள் சப்போர்ட்டு, அவங்க கூட நல்லா பெரிய வசதியானவங்க சப்போர்ட் இருக்குது.
அதாவது அஷ்டமிக்கு பார்த்தீங்கன்னா பினாமிச்சத்து அனுபவிக்கிறவங்களும் அஷ்டமி திதியில் தான் இருப்பாங்க. இந்த மந்திர வித்தை, திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி, கேம்லிங், ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாமே அஷ்டமி நவமிக்கு ரொம்ப நல்லா வரும். பலன் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து பொதுவாக திதி தேவதையை மட்டும் பார்ப்போம். ஓகே, அதுக்கடுத்து ஏகாதசி. இப்போ நவமி முடிச்சிங்களே, ஸ்ரீவாஞ்சி யம தர்மர் போட்டிங்க இல்லையா, அதுக்கடுத்து தசமி திதின்னு போட்டு குரு பகவான் போட்டுக்குங்க. குரு பகவான் போட்டிங்க இல்லையா, அதுக்கடுத்து ஏகாதசி. சனி திருநள்ளாறு, சனீஸ்வர பகவான் திருநள்ளாறு. துவாதசி விஷ்ணு, துவாதசி விஷ்ணு. திருவில்லியங்குடி திரியோதசி, திரியோதசி நந்தி தேவர். சதுர்த்தசி மகேஸ்வரர், கங்கை கண்ட சோழபுரம் மகேஸ்வரர். அமாவாசை, அமாவாசை திதிக்கு சதாசிவம். பதஞ்சலி ஜீவசமாதி, சதாசிவம் சிவ வழிபாடு, பதஞ்சலி ஜீவசமாதி வழிபாடு பண்ணாலே போதும். இப்போ இதெல்லாம் வழிபாடுங்கிறத எல்லாமே எல்லாம் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் சொன்ன விஷயந்தான், புதுசாக எதுவும் சொல்லலை. ஆனால் இருந்தாலும் இந்த திதி வழிபாடுகளில் எப்படி செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய பிறந்த திதி அன்னைக்கு போய் ஜென்ம திதி, இப்போ நீங்கள் தேய்பிறையும் வளர்ப்புறேன்ருக்கலையே, உங்களுக்கு பிறந்தமையிலேருந்து உங்கள் திதி எத்தனாவது திதின்னு பார்த்துக்குங்க. அத்தனை தீபம் அகல் விளக்கு அந்த தெய்வத்தை போய் அகல் விளக்கில் ஏற்றி நெய் தீபம் போட்டு மனம் வருகி உங்களுடைய திதி அன்னைக்கு போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் சகல தோஷமும் நிவர்த்தியாகும். திதியை கண்டிப்பாக நீங்கள் விடுத்தால் உங்களுடைய விதியை விடலாம். உங்கள் விதியவே வந்து இந்த காலகட்டத்தில் இந்த திசா குத்திரி எதாவது நடக்கும் அப்படின்றத திதி தேவதைகள் வழிபாடு பண்ணும்போது அது மாறுதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் இப்படிலாம் மாறுது, எப்படினா சார் விதினா விதி நடந்தான ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அந்த பொதுவாக விதிங்கிறது பிறக்கும் போதே ஒருத்தர் நிர்ணயிக்கப்பட்டது. அந்த விதியை வந்து அவன் மாற்றுறது அவனுடைய செயலில் அவன் செய்த பாவ புண்ணியம்தான். அப்போ அவன் போகிற வழியில் ஒரு நாலு பேர்த்துக்கு உதவி செய்கிறான், அவனுக்கு நடக்க வேண்டிய கெட்டது அங்கே மாறி, இந்த நாலு பேர்த்தோட ஆசீர்வாதத்தால் அந்த கெட்டது மாறி நல்லது கிடைக்குது. அதுபோல் ஒவ்வொரு பரிகாரமும் நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக உண்மையாக உங்கள் திதி அன்னைக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் எந்தெந்த நாளில் எந்தெந்த பரிகாரம் செய்யணுமோ அந்தந்த நாளில் கரெக்டாக நீங்கள் செய்யும் போது அந்த தேவதைகளை வந்து மன்றாடி வந்து வேண்டுதல் வைக்கும்போது அவங்களுடைய காலை பிடிக்கும் போது கண்டிப்பாக அவங்களுடைய கருணையால் நம்மளுடைய விதியை வெல்றோங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி திதி தேவதை அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள், உங்களுடைய திதி தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய திதி எத்தனாவது தேதி, இப்போ ஒரு அஷ்டமினா எட்டாவது தேதிங்கிறதுனால மேக்ஸிமம் எட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ பதினோராவது தேதி ஏகாதசினா பதினோரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள், இது ரொம்ப சிறப்பு. இன்னும் கொஞ்சம் வசதி உள்ளவங்க உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப சிறப்பு. எப்போ திதி தேவதையை வழிபட்டாலும் உங்களுடைய வயது எத்தனையோ அத்தனை சுற்றும் அந்த கோவிலை வளம் வாங்க, வளம் வந்துட்டு முடிஞ்சால் அத்தனை பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்துருவாங்க, அது ரொம்ப சிறப்பு. அத்தனை நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்க முடியாட்டி ஒரு நபருக்காவது திதி தெய்வத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு வரணும், அதுதான் விதி. அது ரொம்ப இன்னும் சூப்பராக இருக்கும். இது போன்ற இன்னும் பதிவுகள் நிறைய நம்ம அடுத்தடுத்து பதிவு செய்வோம். அடுத்த பதிவில் வந்து திதி சூன்ய பாதிப்பு விலக அதற்குண்டான தெய்வங்கள். ஒரு திதி வந்து சூன்யமடையும், அப்படி சூன்யமாகும் ஒரு திதிக்கு ரெண்டு ராசி வந்து சூன்யமடையுது. அதில் தேய்பிறைக்கு ஒரு ராசியாகவும் வலதுபுறைக்கு ஒரு ராசியாகவும் சூன்யமடையும். அது உங்களுடைய லக்ன பாவத்திற்கு, உங்களுடைய ஜாதகப்படி பாவத்துக்கு அது எந்த பாவம் சூன்யமுடையதோ அந்த பாவத்துக்கு உண்டான கோயில்கள் இருக்குது. அந்த பாவத்தில் அமர்ந்த கிரகத்துக்கு தனியாக கோயில்கள் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அடுத்த பதிவுகளை பார்ப்போம். தொடர்ந்து நம்ம ஜோதிட விஷயங்கள் யூடியூப் சேனலில் மறக்காமல் பாருங்கள். நம்ம ஜோதிட விஷயங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.